அடியேனுக்கு நாணம் சித்திக்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் கேட்க வேண்டும் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தர்மம் தான் என்னை காப்பாத்துச்சு, தர்மம் தான் என்னை காப்பாத்துச்சு. சைவத்தை கடைபிடித்தேன், அன்னதானம் செஞ்சேன், ஏழையில மக்கள் அன்பு காட்டேன். என் அன்பு தான் என்னை காப்பாற்று. அன்பு சிவம் என்னென்று அறிவிடார். அன்பே சிவமாவது யார் அறிகிறார்? அன்பே சிவமாவது யார் எந்த பின் அன்பே சிவமாக அமைந்திருந்தனர். அப்போ அன்பின் வழியது உயிரிழை, அதனால என்பு தோடு பொறுத்தோடு. ஆகவே அன்பு தான் மனிதர் கடவுளாக்கும். அது எப்படின்னா, முருகா அடியனுக்கு ஞானசக்திக்கு அருள் செய்தாயே, அடியனுக்கு ஞானசக்திக்கு அருள் செய்தாயே, அடியனுக்கு ஞானசக்திக்கு அருள் கேட்டுக்கிட்டே வாடா. யா கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்க அவனை பார்க்குறான். யார் அவன் கேட்குறான்? நான் பாவிதன் தாயே, நீயோ புண்ணியம் அனுப்பா. இந்த பாவின்பார் கருணை கொண்டு என்னை ஒரு பார்வை வைப்பா. அடியனுக்கு ஞான சித்திக்கும் தாயே, அடியனுக்கு ஞான சித்திக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பான். எல்லா ஞானியை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு முறை முருகா அடியனுக்கு ஞான சித்தின் கேட்டால் ஒவ்வொரு ஞானிகள் பார்க்குறான். ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், திருஞான சம்பந்தன், போக மகரிஷி, புஜன மகரிஷி, பெரிய பெரிய மகான்கள்லாம் அவனை பார்க்குறான். ஒரு மனிதன் என்ன கேட்குறான்? அவன் அது என்ன இதுவன்னு கேட்குறான். ஒன்றும் கேட்கலவே, இதுவும் வேண்டும் அது வேண்டும். முருகா அடியனுக்கு ஞான சித்திக்கும். அப்போது ஒவ்வொரு ஜனிகள் போகணும்னு பார்க்குறான். யார் அவன் புஜன மகரிஷி கேட்குறான். யார் கேட்குறாவே? ஒரு மனிதன் என்னை கேட்கிறான். அந்த ஒரு மனிதனை ஒம்பது கோடி ஜானிகள் பார்க்குறான். அவன் பார்த்தா அப்படி இருக்கும், புண்ணியவான் பார்த்தா அப்படி இருக்கும். அவனை வாய்ப்பு இருக்குது. அவன் பெருமையை பேச முடியாது. ஒரு நூறு ஆண்டுகள், நூறு கோடி ஆண்டுகள் பேசணும் பெருமை. இதை பேசிட முடியாது. ஒரு வாலி ஒரு கிழவனை குமர் நாக்கினா பெருமை இருக்கிற எழுத முடியுமா? ஒரு காய் ஒரு பழ காயாச்சின பெருமை எழுத முடியுமா? அப்படிப்பட்ட பெருமை ஒரு முருகன். ஆகவே நீங்கள் எல்லாம் பொறுத்திருக்கள். வருகிற சித்திர மாதம் முருகன் வருவான். உலக மக்கள் நன்மை அடையும். நம்ம தான் செய்ய போகிறோம். யார் யார் யோக்கிய, இந்த யோக்கிய ஒருத்தர் கிடையாது. அந்த யோக்கியதை நமது கட்சிக்கு தான் உண்டு. விலைவாசியை கட்டுக் கொடுத்தோம், நியாயத்தை நிறைவேற்றுவோம், எல்லாம் நம்ம செய்வோம். ஆகவே அன்பருக்கு போனேன். அதுவோடு பேசுகிறேன். இப்போதோடு இப்போ தான் கொஞ்சம் தெம்பு வருது எனக்கு. இப்போ தான் ஒரு பதினஞ்சு நாளாக சாப்பிட்றேன். ரெண்டு நேரம் சாப்பிட்றேன் கஞ்சி, ரெண்டு நேரம் சாப்பிட்றேன் கஞ்சி சாப்பிட்றோம். ஆனால் எனக்கு கஞ்சி தான் போயே போகுது எனக்கு. இந்த ரசன் இது எனக்கு. ஆகவே அன்பர்களே, நீங்களாம் நீடு வாழ வேண்டும். நம்ம தொண்டர்கள் வாழ வேண்டும். வெளிநாட்டு அன்பர்கள், உள்நாட்டு அன்பர்கள் இங்கே உங்கள் திருவடி வணங்கி உங்கள் ஆசையை நான் விரும்புகிறேன். யார் உங்கள் ஆசையை நான் விரும்புகிறேன்? என்னடா அது தலைவர் நான் பேசுகிறேன். ஆமாம், நான் உங்கள் திருவடிக்கு தொண்டு செய்கிறேன்னா இப்போ பேசுறது கொள்ளு. இப்போவே நான் உங்களுக்கு ஆசான். உள்நாட்டு அன்பர்களுக்கும் வெளிநாட்டு திருவடிக்கு நான் செருப்பாக இருக்கிறேன். அவர் திருவடி வணங்கி ஆட்சி பெறுகிறேன். சரி, அவ்வளோ பெரிய வாய்ப்பு. ஆமாம், நான் வாடுறதே உலக மக்களுக்கு தான். நான் வாடுறதே தொடர்களாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். 80 வயசில் வாழ்ந்துருக்கேன்னா தொடர் உங்கள் உழைப்பு தான். நீங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கீங்க. நான் உங்கள் திருவடி வணங்கி ஆட்சி பெறுகிறேன். ஆகவே நீங்கள் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.